ஹலோ, வெல்கம் டு காக்கா பிரியாணி. இன்னைக்கு நம்ம யார பாக்க போறோம்னா, உங்களுடைய கருப்பு சிலுக்கு இன்னைக்கு என்னத்த சொல்லி ரொம்ப போட போற? ஐயோ, எப்போ என்னால தயவு செய்து சொல்றேன், சத்தியமா சொல்றேன், எங்குமே வெளில போகவே முடியல. என்னது வெளிக்கு போக முடியலையா? ஏமா, ஒரு நல்ல வெட்டினரி டாக்டரை போட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியதுதானே? கொரோனா வந்து சாமசாமி கூட பரவாயில்லப்பா, பஸ் இசு ஓடாம வீட்டுக்குள்ளேயே இருந்தேன். என்னால இங்க பாருங்க, வர வழி எல்லாம் இது. என்ன பார்த்தா கமாண்டதான் எல்லாம் கழி குத்துறாங்க, கமாண்டதான் எல்லாம் கழி குத்துறாங்க. நேர்ல பாக்க போறவங்க உன்ன கடத்தி கொண்டு போய் கிட்னிய பூர்வம் இருந்தா சரிதான். பாருங்க மணி பேசுன மணி 1:30 ஆகுது. நான் வீட்ல இருந்து கிளம்பி நான் கும்பகோணம் தஞ்சை வந்து வேலைக்கு வாழ்த்துக்குள்ளார போற வழியில எல்லாரையும் பிடிச்சிட்டு ஒரு வீடியோ போட்டு விடுவோம், ஒரு வீடியோ போட்டுருங்க, செல்ஃபி போட்டு விடுவோம். இப்போ தான் கம்பெனிக்கு வேலைக்கு வரதுக்கு மணி 12 மணி ஆகுது. இந்த மாதிரி 12 மணிக்கு வேலைக்கு போனா எந்த உணவு வச்சு சும்மா இருப்பானா? சும்மா தலையில சேர்த்தா அப்படியே ரோட்ல தள்ளி விட்டுற மாட்டான். நீ வேலைக்கு போன உணவு வேணாம் சொல்லிட்டு எனக்குன்னு 12 மணினா செகண்ட் ஷிப்ட் வேலைக்கு போறேன்னு நினைக்கிறேன். போய் சொல்லாம சொல்லு. ஒரு நாளைக்கு 12 ஆகுது. ஒரு மனுஷன் காலையில எத்தனை மணிக்கு வேலைக்கு போவான், எத்தனை மணிக்கு வேலைக்கு போவான்? நாங்க எத்தனை மணிக்கு வேலைக்கு போனா உனக்கு என்ன, போகலனா உனக்கு என்ன? ஆக மாட்டேன். நீ வேலை பாக்குறது ஃபுல் டைம், யூத பிள்ளையும் கொஞ்ச நேரம் மோஜா பிள்ளையும். ஸோ உனக்கு ரூம் கண்டிப்பா தேவைப்படும். ஓகேவா? நல்லா பீலா ஓடுறதுக்கும் கவுச்சி கொட்டாட்டம் போடுறதுக்கும் அந்த ரூம் காந்தி தானே நீ அந்த வாட்டர் கம்பெனிக்கு வேலைக்கு போற. இதுக்கு மேல பொறுக்க முடியாது ஆண்டவா. பேசாம இந்த வீடியோவை அந்த திவ்யா போல வேலை பாக்குற கம்பெனி ஓனருக்கு டேக் பண்ணி விடுங்க. இந்த திவ்யா இன்னும் கொஞ்சம் நல்லா கதறு கதறு கதறட்டும். சாப்பிடுறது எத்தனை மணிக்கு திரும்ப மத்தியான சாப்பாடு? தக்காளி 4:30 சாப்பிட்ற பாடியா இது? அதாவது இது லஞ்சுன்னு 4:30 வச்சுக்கலாம். ஆனா மார்னிங் டிஃபன் எப்படியும் 2 முழு கோழியும் 1.5 கிலோ சிக்கன் பிரியாணி இறக்கி விட்டு தானே வந்திருப்பேன். போய் சொல்லாம சொல்லு. முடியல, அது என்னடா இப்ப இல்லடா பிரச்சனை அப்படின்னு பார்த்தா எல்லாருக்கும் முத்தம்தான் பிரச்சனையா, முத்தம்தான் பிரச்சனையா, முத்தம்தான் பிரச்சனையா. ஒரு சந்துக்குள்ள போனா அங்கிட்டு 50 பேர் சுத்தி நின்னுட்டாங்க. என்ன பண்றது அதனால அதுக்கு வெக்க வெட்டி போக அப்படிதான் ஆக போகுது. வரிசையா லைன்ல நின்றுங்க, எல்லாரும் வந்து கும்பகோணத்துல வந்து நின்றுங்க. கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டு வந்துருங்க. கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் வரிசையா நீங்க லைன்ல நின்னீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் முத்தத்தை கொடுத்துருவேன். அப்படியே வாங்கிட்டு அப்படியே முத்தத்தை கொடுத்துருவேன், அப்படியே வாங்கிட்டு அப்படியே முத்தத்தை கொடுத்துருவேன், அப்படியே வாங்கிட்டு அப்படியே. இந்த மாதிரி திவ்யா முத்தம் கொடுக்க கொடுக்க இன்னொரு பக்கம் பாதிக்கப்பட்ட எல்லாருமே ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆக போறாங்க. இதுதான் நடக்க போகுது. சாதாரண டிக்டாக் செலிபிரிட்டி எனக்கே அப்படின்னா நம்ம தலை தளபதி நிலைமையா யோசிச்சு பாருங்க. அவங்க வெளியே போக முடியாது போலயே. நயன்தாரா விட்டு விட்டு வெளில போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஐயோ என்ற மாறம் போச்சு, மறுபடி போச்சு எல்லாம் போறேன்.
இன்னையவே இப்படி கோழி வர சுத்தி இப்படி இவ்வளவு பேர் செல்ஃபி அதுன்னாங்களே, அப்ப நம்ம தளபதி நயன்தாராவுக்குலாம் எவ்வளவு ஃபேன்ஸ் இருப்பாங்க. அப்பா ஃபேமஸ் ஆனதும் போதும், என்னன்னா முடியல வரப்படுக்கெல்லாம் முத்தம் கொடுங்க முத்தம் கொடுங்கண்ணா. டேய் உங்களுக்கு முத்தம் கொடுத்த முத்தம் கொடுத்து இங்க போறேன். முதல்ல ஒரு லிப்டிக்கே அழஞ்சு போச்சிங்க பாரு, லிப்டிக்கே அழஞ்சு போச்சிங்க பாரு. அது மூச்சியை பாருங்க ஐயா, ஹோட்டல்ல வர சொல்ற சட்டி மாதிரியே இருக்கு. தளபதி போக்கி படத்தை கேட்பாருல, லிப்டிக்கு ஜஸ்ட் லைட்டா போட்ட அப்படிங்கிற மாதிரி இங்க ஒரு முத்தம் வரவில்ல. நீங்களுக்கு முத்தத்தை கொடுத்து கொடுத்து என் லிப்டிக்கே கலந்து போச்சு. உங்களுக்கு முத்தத்தை கொடுத்து லிப்டிக் வாங்கறதுக்கே மாசம் 1000 ரூபாய் செலவு பண்ணணும் போலீங்க. இங்க பாருங்க, இனிமேல யாரும் என்ன பார்த்தா முத்தெல்லாம் கொடுக்க கூடாது சரியா. செல்ஃபி புடிச்சுட்டு அப்படியே போயிடணும். ரொம்ப ஓப்பனா சொல்றேங்க, உங்களை எப்படி கரெக்ட் பண்றதுன்னு சத்தியமா எனக்கு தெரியலங்க. நீங்களே சொல்லுங்க, உங்களை எப்படிங்க நான் கரெக்ட் பண்றது? நான் என்ன வெச்சிட்ட வஞ்சனம் பண்றேன்? முடியல புரிஞ்சுக்குங்க. சூப்பர் தொழிலே இன்ஸ்ட பண்றீங்க போட்டு. ஃபேன்ஸ் காலையில என் ஃபேன்ஸ் வந்தாங்க, பார்த்துட்டு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க. ஃபேன்ஸ் கூட ஓகேவா? தேங்க் யூ ஃபார் வாட்சிங். என்ன பொழப்பு, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. நிமிஷத்துக்கு ஒரு நபர் வருவாங்க. நீ நான் நிமிஷத்துக்கு இல்ல லைவ்.